குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. ஆமாங்க சார், உண்மைதாங்க சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 11 பேர் கொண்ட சிறப்பு படி அவங்க தான் ஃபஸ்ட்டு விசாரிச்சாங்க. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி அப்போ தான் வர சொல்லியிருந்தாங்க. 6 மணி 6:30 கூட நைட்டு வர சொல்லியிருந்தாங்க. 10 மணிக்கு விட்டு விசாரிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க. கேமரா ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் குடிச்சோடனே டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணிட்டு வந்து எந்திரிச்சு வந்து பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல, எதுக்கு நடிக்கிற சொன்னேன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம், 2 லட்சம் ரூபா பணம் தரோம், இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது, அதட்டி பேசுகிறது. முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில் அடிக்குது, கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் வெளில தான் உட்காந்துருக்கேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பிரபாகரன் அவர்கிட்ட வந்து டைரெக்டாகவே அந்த சார் வந்து கேட்குறாரு, குற்றவாளி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் கேஸை முடிக்கணும், ஒரு குடிகாரனை கை காமிங்க இல்லைனா பைத்தியக்காரனை கை காமிங்கன்னு இப்படி டைரெக்டாகவே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து. இது எப்படி சொல்கிறது, இது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, கேஸை முடிக்கணும், அவங்களுக்கு ப்ரெஷர், அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றினவனே சரி, அவங்க தான் இப்படி இருக்காங்க, இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இவங்க அவங்களுக்கும் ஒருபடி மேலே தான் போயிட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்து எங்கள் 4 பேர், சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, பிரபாகரன், 4 பேரையும் கூப்பிட்ருந்தாங்க. இது எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீ 3 பேர் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு வந்து பப்ளிசிட்டிக்காண்டி தான் நீங்கள் பண்ணீங்க, இதில் என்ன பப்ளிசிட்டி இருக்குன்னு எனக்கு புரியல. பப்ளிசிட்டி காண்டி வேங்கவேலாம் யாருக்குமே தெரியாது எதுவுமே, நீங்கள் பப்ளிசிட்டி காண்டி வேணுங்கன்னு அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்ககிட்ட. இதில் என்ன சார் பப்ளிசிட்டி இருக்குது, மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சது பப்ளிசிட்டி பெருமையாக இருக்குமா இல்லை அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சார்ட்டை, அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்கள வந்து பய உணர்வுகளை ஆழ்த்தினவுடனே நீங்கள் ஒத்துக்கங்க, உங்களுக்குள்ள என்ன முடிஞ்சு போயிடும், பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதாக இப்போ பிள்ளைகளும் வெளியில் வந்து சொன்னாங்க. அதே சமயத்தில் வந்து எப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த முருகன்கிற ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு என்னுடைய தம்பி, அவர்கிட்ட டைரெக்டாகவே அவங்க சொன்னதாக திருச்சியில் ஏங்க இதை முடிச்சு விட்ருங்க, உங்கள் பையன்கிட்ட போய் சொல்லி சமரசமாக பேசி முடிச்சு விட்ருங்க, இது வேண்டாம் பெருசாக போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவரும் வந்து சொல்லிட்டார். சமனே கொடுக்குறதில்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க என்ன என்னென்ன நாயா போயிட்டு போயிட்டு வந்து விரட்டி விடுறது துரத்தி விடுறது இந்த மாதிரியா, குற்றவாளி யாரு நல்லா தெரியுது குற்றவாளி யாருங்கிறது. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த வேங்கவேல அர்ஜுன மக்களை யாரும் மறுபடியும் உயிரோட பார்க்க முடியும். எங்கள் மன அழுத்தம் வேற, எங்களுக்கு கேவலமா இருக்கு, எங்களை சொந்த பந்தம்லாம் என்னடா பீ தண்ணியை குடிச்சவன் ரெண்டு எப்படா பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது. நீங்க வந்து இப்ப வேங்கவேல அந்த மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் முத முதல்ல நீங்க தான் போய் பார்த்து அந்த மலத்தையெல்லாம் அள்ளி அந்த விஷயத்தை வந்து வெளியில் மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட யார்கிட்ட சொன்னீங்க, அதுக்கப்புறம் காவல்துறைகிட்ட இது எப்படி கம்ப்ளைண்ட் ஆணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தர் ஏஆரில் போலீஸாக இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் பார்த்தார். அவர் வந்து அவர் ஊரால் என்ன பண்ணுமோ அதான் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா அப்புறம் வெள்ளனூர்லேருந்து ஒரு போலீஸ் வந்திருந்தார், அவர் பேர் என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டுன்னு அவர் தான் வந்தார், அவர் தான் அப்புறம் அந்த விஷயம் இஷ்யூ பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அது பெரிய கேஸ் ஆனிச்சு. இல்லை இப்போ நீங்கள் வந்து அள்ளி அந்த விவகாரத்தை வந்து ஒரு வீடியோலாம் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அது வந்து நீங்கள் தான் கலந்தீங்கன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க, வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஒரு சில நேர்காணலில். அப்போது இதை வந்து திசை மாற்றி இதை வந்து உங்கள் மேலே பழிய போடணும் அப்படின்னு இது வந்து அந்த நோக்கத்தில் எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாங்க சார். பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் வந்து நான் ஒரு இது ஜூம் பண்ணி டக்குன்னு ஜூம் பண்ணி எடுத்தவொடனே ஒரு சிரிச்சிட்டார். இதை வச்சு பெரிய வீடியோலாம் ஒரு தேசிய கட்சி வர இதை வச்சு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் இது ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கோவம் தான், யாருக்கும் சிரிப்பு வராது. ஃபஸ்ட்டு கோவம் வந்துடும், இப்போ பார்த்தவொடனே யாரா அதை பண்ணா அப்படின்னு ஆத்திரம் வந்துச்சு எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுப்போமே, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குனு ஜூம் பண்ணி எடுக்கிறக்காண்டி கீழே உட்காந்தேன். அதை பார்த்துட்டு வேறு சீரியஸ்னஸ் தெரியாமல் லைட்டாக சிரிச்சிட்டார். அதை பார்த்துட்டு அந்த சிரித்த வீடியோ மட்டும் வச்சுட்டு வந்துட்டு நாங்கள் தான் பண்ணோம், நீங்கள் தான் பண்ணி அப்படின்னு சொல்லி எங்களே பிளாக்மெயில் தான் பண்ணுறோம். இப்போ நீங்கள் காவல்துறை தரப்பில் உங்களை வந்து விசாரணைக்கு அழைச்சாங்களா, அவங்க எந்தளவுக்கு உங்களுக்கு விசாரணைக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விசாரணை எந்த கோணத்தில் இருக்குது? விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கோணத்தில் இவங்க விசாரிக்கல, இவங்கள தான் குற்றவாளி ஆக்கணும் அப்படின்ற கோணத்தில் மட்டும்தான் விசாரிக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் அங்கே விசாரணைக்கு நீங்களாம் போயிருந்தீங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இல்லை விசாரணையில் அவங்க நீங்கள் தான் ஒத்துக்கணும், நீங்கள் தான் செஞ்சுன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வருது, அதெல்லாம் உண்மையாக உங்கள்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கேட்டிருந்தாங்களா? ஆமாங்க சார், உண்மைதாங்க சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 11 பேர் கொண்ட சிறப்பு படி அவங்க தான் ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி நினைக்கிறேன் அப்போ தான் வர சொல்லியிருந்தாங்க. 6 மணி 6:30 கூட நைட்டு வர சொல்லியிருந்தாங்க. 10 மணிக்கு விட்டு விசாரித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க, கேமரா ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் குடிச்சோடனே டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிவிடுவார். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எந்திரிச்சு வந்து பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல, எதுக்கு நடிக்கிற
சொன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம், 2 லட்சம் ரூபா பணம் தரோம், இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது, அதட்டி பேசுறது. முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில் அடிக்குது, கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் வெளில தான் உட்காந்துருக்கேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த உங்களை எதுவும் தாக்குனாங்களா இல்லை வேற ஏதாவது மிரட்டல், உங்களை வந்து மிரட்டல் தோணி ஏதாவது செஞ்சாங்களா? ஆமாம் சார், ரூடாக பேசுறது, கொஞ்சம் அதட்டி பேசுறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது கேமரா ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை விசாரணையில் போலீஸ் வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி அதட்டி கேட்பாங்க. ஆனால் உங்களை வந்து உண்மையை ஒத்துக்கங்க, நீங்கள் தான் ஒத்து, நீ தான் பண்ணனு ஒத்துக்க அப்படின்ற அடிப்படையிலாம் விசாரணை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்கள்ட்ட எதுவும் விசாரிச்சாங்களா இல்லை வேற யார்ட்டையும் அந்த மாதிரி விசாரிச்சாங்களா? பிரபாகரன் அவர்கிட்ட வந்து டைரெக்டாகவே அந்த சார் வந்து கேட்குறாரு, குற்றவாளி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் கேஸை முடிக்கணும், ஒரு குடிகாரனை கை காமிங்க இல்லைனா பைத்தியக்காரனை கை காமிங்க, இப்படி டைரெக்டாகவே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து. இது எப்படி சொல்கிறது, இது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, கேஸை முடிக்கணும், அவங்களுக்கு ப்ரெஷர், அதனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து பொதுவாக உங்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபர் வந்து முத்தையா அப்படிங்கிறவரை குற்றம் சாட்டுறீங்க. இப்போ அவர் மேலே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, குறைஞ்சபட்சம் அவரை கூப்பிட்டு கூட விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் இல்லை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? இல்லை சார், வெள்ளனூரில் வந்து இந்த தனிப்படை அவங்க தான் ஃபஸ்ட்டுக்கிட்ட, அவங்கள்ட்டே சொல்லிட்டோம் முத்தையா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு. அவர் நல்லவர், அவரை பற்றி ஏன் பேசுகிறார், அவர் நல்லவர்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு தெரில. போலீஸ் சொல்கிறாங்க. ஆமாம், போலீஸே சொல்கிறாங்க, அதெல்லாம் ரிப்போர்ட்டில் எழுதுறதே கிடையாது. அவங்கள பற்றி விசாரிக்கவே இல்லை, இந்த 11 பேர் கொண்டு குழு வந்து அவரை விசாரிக்க. நீங்கள் வந்து சந்தேகங்கள் அடிப்படையில் ஒரு புகார் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த புகாரில் நீங்கள் இவருடைய பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க, இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த தரப்பு வாங்கி ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லை கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அது மாதிரி சந்தேகத்தின் பேரில் கூட அவங்களை விசாரிக்க. சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட? இல்லை, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அவங்க வரவே இல்லை அந்த ஸ்டேஷனுக்கு. ஆனால் சிபிசிஐடி விசாரிச்சாங்க, ஆனால் அவங்க விசாரிக்கவே இல்லை. இல்லை சிபிசிஐடி பக்கம் இது மாறினதுக்கப்புறம் விசாரணை சரியான கோணத்தில் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்காங்களா, எந்த மாதிரியான கோணத்தில் போகிறாங்க, உங்ககிட்ட எப்படி அணுகிறாங்க? சிபிசிஐடிக்கு மாற்றினவன சரி, அவங்க தான் இப்படி இருக்காங்க, இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, இவங்க அவங்களுக்கும் ஒருபடி மேலே தான் போயிட்டாங்க. இல்லை எந்த அடிப்படையில் அவங்களுடைய விசாரணை இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிப்ரவரி 1 நினைக்கிறேன் நீங்கள் வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், இவங்களாச்சும் கொஞ்சம் என்ன விசாரித்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்தாங்க. இவங்க அதெல்லாம் கிடையாது, டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா முரளி ராஜா வந்து குத்த வச்சு உட்காந்துருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்லி உட்காந்து காமிக்க சொன்னாங்க. உட்காந்து காமிச்சேன், ஒருவேளை அவர் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வந்து உட்கார்றதுல 3 முறை தான் உட்கார்றது இருக்குது, இன்னும் சமணாங்கல் போட்டு உட்காரணும், இல்லைனா குத்த வச்சு உட்காரணும், இல்லைனா சேர் போட்டு தான் உட்காரணும். அவர் குத்த வச்சு உட்காந்துருந்தார், உடனே அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை அதை எதுக்கு இதில் இதோட தொடர்புபடுத்தி சொல்கிறாரு நினைக்கிறீங்க, இல்லை எதனால் அது மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எது மாதிரின்னா அந்த மலங்க அந்த இது தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவர் வந்து அந்த மூடியில் உள்ளதை லைட்டாக சரி அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணியால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணார். அப்போ அதை க்ளீன் பண்ணவரை இவர் இது மாதிரி வந்து சொல்லி அவரை குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்கண்ணா. அவர் குற்றவாளி இது பண்ணுறதுக்காண்டி. நீங்கள் அப்போ வந்து அங்கே அந்த மலத்தை எடுக்கும் பொழுது யாரார் இருந்தீங்க? நீங்கள் உங்கள் அண்ணன் முத்துகிருஷ்ணன் இருந்தார், இப்போ வேறு யார்? முரளி ராஜா, அவர் 3 பேர் இருந்தார். 3 பேர் இருந்தீங்க. இப்போ 3 பேரையும் வந்து காவலத்தில் கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? 3 பேரும். இப்போ நீங்கள் வந்து ஒத்துக்க சொல்லி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உங்ககிட்ட மட்டும்தான் அது மாதிரி விசாரிச்சாங்களா இல்லை அவங்க 2 பேர்ட்டையும் விசாரிச்சாங்க? 3 பேர்ட்டையுமே. என்கிட்ட எப்படின்னா அவங்க 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க, உனக்கு தெரியும், உடனே நாங்கள் தப்பிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட அப்படி அவங்க 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க, இப்படி 3 பேர்ட்டையும் மாற்றி தான் சொல்லுவாங்க, ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. 2 பேரில் ஒருத்தன் ஒத்துக்கிட்டால் 3 பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இது. அப்போ 3 பேரையும் அந்த ஒத்துக்க வைக்கிற முயற்சியில் தான் காவல்துறையுடைய விசாரணை இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எம்பி திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து இப்போ கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, அவர் வந்து இந்த விஷயத்தில் ஒரு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அவர் வந்து இதுக்கான எந்த உறுதிமொழியை வந்து கொடுத்துருக்கிறாரு, எந்த வகையில் நான் வந்து இதுக்கு நான் வந்து அந்த வழக்கு தொடர்பான இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு? சந்தேகத்தின் பேரில் உள்ள ஆள் எல்லா பேரையுமே எழுதி கொடுத்துருக்கோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போது உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து பல பேரை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க போலீஸு காவல்துறை தரப்பில், அவங்க வந்து உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க, அவங்க வந்து படிக்க விடாமல் இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இந்த 3 பேர் இல்லாமல் வேறு யாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்து எங்கள் 4 பேர், சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, பிரபாகரன், 4 பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது எதுக்கானா ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீ 3 பேர் கூப்பிட்டு போயிட்டாங்க, கூப்பிட்டு வந்து பப்ளிசிட்டிக்காண்டி தான் நீங்கள் பண்ணீங்க, இதில் என்ன பப்ளிசிட்டி இருக்குன்னு எனக்கு புரியல. பப்ளிசிட்டிக்காண்டி வேங்கியவேலாம் யாருக்குமே தெரியாது எதுவுமே, நீங்கள் பப்ளிசிட்டிக்காண்டி
வேணுங்கன்னே அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்ககிட்ட. இதில் என்ன சார் பப்ளிசிட்டி இருக்குது? மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சது பப்ளிசிட்டி பெருமையாக இருக்குமா இல்லை அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சார்ட்டை, அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ சிபிசிஐடி பக்கம் போகிற விசாரணையும் வந்து சரியான போக்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க எந்த மாதிரியான விசாரணையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சந்தேகத்தின் பேரில் எழுதிட்டு கொடுத்து அதெல்லாம் அவங்களை இதே மாதிரி எங்களை விசாரித்த மாதிரியே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நன்றி. உங்கள் பேர் தான் சுதர்சன் சார். ஐயா வணக்கம். வேங்கவையில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கடந்ததாக சொல்லப்பட்டு அது பல்வேறு அளவில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அது பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. நீங்களும் பல இடங்களில் பேசியிருக்கிறீங்க, நாங்கள் இந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு இதையும் புகாரையும் நீங்கள் வந்து தொடர்ந்து வச்சிட்ருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கூட எம்பி திருமாவளவன் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறீங்க. என்ன சொன்னார், நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சிங்க அவர்கிட்ட? நான் பாதிக்கப்பட்ட மக்கள் வேங்கவேலேருந்து வந்திருக்கேன். அதில் வந்து சதாசிவங்கிறனா இதுக்கு முன்னாடி அனைத்து மீடியாக்கள்லேயும் என்னுடைய இதுகளை வந்து ஒளிபரப்பியிருக்கேன். ஆனால் அது உண்மையான குற்றவாளி யாருங்கிறதையும் அதிகாரப்பூர்வமாக நான் நேரடியாக பார்க்காட்டியும் ஒரு சந்தேகத்தின் பேரில் பேரெல்லாம் கொடுத்துருக்கேன். அவர்களை நோக்கி போனதாக எனக்கு ஒரு திருப்திகரம் இல்லை. மீண்டும் விசாரணை வந்து காவல்துறையும் சிபிஐயும் எங்களிடத்தில் விசாரிக்கிறனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இப்போ ஐயா அவர்களை எம்பியை பார்த்து இன்னும் மாதிரி முறையில் இருக்குது இவ்வளோதும் சொல்லி இன்னும் இருக்குது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை, எடுத்தது மாதிரி எங்களுக்கு தெரியலை. 63 நாளாக ஆகியும் ஒரு முன்னேற்றங்களும் இல்லை, ஒரு சந்தேகப்படும் நபர்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறது நேற்று தான் அந்த சிபிசிஐடி கேட்டிருக்காங்க. ஐயா அந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி வந்து 31 ஜனவரி 31க்கு நான் வந்து சந்தேகப்படியான ஆட்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள காவல்துறை மறுத்து விட்டது. அந்த மறுத்ததுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்ததுன்னா ஒரு குற்றவாளி இவர் தான், இந்த அடிப்படையில் தான் அவர் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த முறையில் அவர் நடந்திருக்காரு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் நடந்திருக்கு, இந்த ஆப்ரேட்டர் சண்முகங்கிறவர் ஏற்கனவே ஆப்ரேட்டர் போட்டிருக்காரு அவரை நீக்கினது வந்து தவறு அப்படிங்கிற முறையில் அவர் வந்து எங்கள்கிட்ட முறையிட்டாங்க. ஏன் அதை முறையிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த மாதிரி 7 லட்சம் ரூபா மோட்டர் போடுற ஆப்ரேட்டர் ஏற்கனவே பொதுவான ஆப்ரேட்டராக இருந்தது, எல்லாருக்கும் 3 சமுதாயத்திற்கும் வந்த ஆப்ரேட்டர் சண்முகங்கர் போட்டிருக்காரு. அவர் போடும்போது முறையான முறையில் நல்ல முறையில் தண்ணி வாட்டர் போடலாம் போட்டார், போட்டு சுத்தம் செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை வந்து நீக்கினதுனால அவர் உண்மையான தவறான ஆளாக தான் அங்கே போயிருக்க மாட்டோம். அவர் நேர்மையாக நடத்தினதுனால ஏன் அவரை நீக்கினி அப்படிங்கிறது இந்த முத்தையா அவரிடத்துல நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக வராதிய, அவன் நல்லவன் இல்லை, இந்த மாதிரி குருணை மருந்தை போட்டுருவான் அப்படிங்கும்போது நீங்களே ஒரு இண்டிவிஜுவலான வார்த்தையை யூஸ் படுத்தாதீங்க, போடாததுக்கு முன்னாடி அப்போ நீங்களே அதை செஞ்சுரிய போல இருக்குன்னு இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரிடத்தில் கேட்டேன். அது அதோடு இருந்துச்சு. அதுக்கும் பிற்பாடு நாங்கள் பிரச்சனை பண்ணி எங்களுக்கு தண்ணி பத்தலை, மேட்டு பகுதிக்கு ஏறலை தண்ணி, இதனால் எங்களுக்கு ஒரு போர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தை நான் தான் முன்வைத்து, நான் 10 நபர்கள் வேங்காயிலேருந்து கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட ரொம்ப போராட்ட களத்தில் இறங்கி எல்லாம் பண்ணி ஒரு போராட்ட போட்டாங்க. அது வாட்டர் போர்டு வந்து இதுக்காண்டி கட்டப்படலை, அது காவிரி வாட்டர் போர்டு கட்டினா அதுலேருந்து கொண்டு இணைச்சார், இணைச்சி போட்டு விட்டார். அதை வந்து எங்கள்கிட்ட ஒரு சாவியை கொடுப்பாருன்னு இதை தான் அவங்க சமுதாயத்துக்கு வார்டு மெம்பர் காசு டெய்ங்க கொடுத்தாரு, அதையும் செய்து கொண்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு வெள்ளனூர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகாரை கொடுத்தாரு. கொடுத்தோன்னா அந்த பையன் வந்து எங்களுக்கு நான் உங்களுக்கு தண்ணி போட்டேன் எந்த குறையும் இருக்கா நீங்கள் வந்து சொல்லுங்கங்கிற முறையில் நாங்கள் பிடிஓ ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு காவல்துறைக்கெல்லாம் போகும்போது அப்போவும் இந்த காவல்துறை வேங்கவயல் மக்கள் ஆதி திராவிடர் அப்படிங்கிறதுலையும் மக்கள் தொகை கம்மியாக இருக்குங்கிறனால மறுத்துட்டாங்க. மறுப்போ உங்கள் மேலே வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு, அதாவது நீங்களே இதை மலை தள்ளி கொட்டிட்டு நீங்களே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க, அவர் முத்தையா அப்படிங்கிறது மேலே நீங்கள் வந்து ஒரு பொய்யான புகார் அளிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது எப்படி பார்க்கணும்? அது வந்து எப்படின்னு மக்கள் தொகை எங்களுக்கு கூட இருக்கு, கூடுதலான மக்கள் தொகை இருக்கு, கம்மியான மக்கள் தொகை, இவங்கள பழைய சுமித்துனா இப்படியே முடிஞ்சிடும், அவங்கள்ட்ட போனாக்க பிரச்சனை அதிகரிக்கும், கவர்மெண்ட்டும் அதை வந்து எடுத்துக்கிற முடியாது. கவர்மெண்ட்டுக்கு கேட்ட பேர் இருக்குது, ஒரு 10 நபர்களை கொண்டு பழியை சுமத்திட்டா அப்படித்தான் நான் நினைக்கிறேன், 10 பேரில் பழியை சுமத்திட்டா இது சும்மாவாக வரும், அவர்களுக்கு ஆட்கள் இல்லை, அதுலேயும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சுமத்துறதுக்கான காரணங்கள் இருக்குங்கிறதா நான் தெரியப்படுத்துகிறேன். இல்லை இப்போ உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு சில நபர்களை வந்து ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க, நீ தான் பண்ண ஒத்துக்க அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்புலேருந்தே வந்து சில பேரை கூப்பிட்டு மிரட்டுறதாக போலீஸ் வந்து ரொம்ப துன்புறுத்துறதாக ஒரு தகவல் வருது, அது உண்மையா? உண்மைதான்,
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பையங்க வந்து என்னையை விசாரிக்கும் போதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, விவரமான ஆளுங்கிறது ஓரளவு விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. பையங்க வந்து சின்ன பிள்ளைய, எதுவும் அறியாதவர்கள், எந்த விதமான விசேஷத்துக்கும் போகலை அப்படிங்கும்போது, அவங்கள வந்து பய உணர்வுகளை ஆழ்த்தினவுடனே நீங்கள் ஒத்துக்கங்க, உங்களுக்குள்ள என்ன முடிஞ்சு போயிடும், பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதாக இப்போ பிள்ளைகளும் வெளியில் வந்து சொன்னாங்க. அதே சமயத்தில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த முருகன்கிற ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு என்னுடைய தம்பி, அவர்கிட்ட டைரெக்டாகவே அவங்க சொன்னதாக திருச்சியில், நாங்கள் இதை முடிச்சு விட்ருங்க, உங்கள் பையன்கிட்ட போய் சொல்லி சமரசமாக பேசி முடிச்சு விட்ருங்க, இது வேண்டாம், பெருசாக போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவரும் வந்து சொல்லிட்டார். ஆனால் என்னைக்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிப்பேன், அவர்கிட்ட சொன்னதை வந்து வெளியில் சொன்னார். இதுதான் இங்கே இருக்கிறது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு மனசளவில் என்ன தோணுதுன்னா, மக்கள் தொகை கம்மி, ரெண்டாவது என்னென்னா தலித்து இல்லை தலித் சமூகம் அப்படிங்கிற ஒரு காரணம், அதுதான் சாதியோடைய காவல்துறை பார்க்குது அப்படிங்கிற சாதியோட பார்வை பார்க்குது. இப்போ இதில் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் முறையாக எடுக்கல எடுக்கல சட்டம் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் திமுக அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசினாரு, ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இல்லை பேசினாரு, பேசினது வந்து நான் குறைன்னு சொல்லலை. அதை வந்து யார் குற்றவாளி செஞ்சாலும் சமுதாயங்கிறது வேறு, மக்கள் தொகைங்கிறது வேறு, நியாயங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த முறையில் போயிருந்தால் நேராக நடவடிக்கை முடிக்கிறது. இல்லை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அதிமுக, ஆமாம் மன்ற தலைவருடைய அதிமுக அந்த முட்டுக்காட்டு பஞ்சாயத்தில் இருக்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது வேங்கவேல் மக்கள் தான் திமுக, அண்ணா திமுக ஓட்டு தான் இங்கே இருக்கிறது. அதை நோக்கி போகலங்கிறது எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இல்லை இப்போ இருக்கிறது திமுக அரசு தான், ஆமாம் அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறப்போ அப்போ அவங்க என்ன நோக்கத்தில் இருக்கு? அப்போ வந்து அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் மற்ற அமைச்சர்கள் அந்த ஜாதிய ரீதியில் போகிறாங்களா இல்லை ஓட்டு ரீதியில் போகிறாங்களா, அப்படி சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தினால தான் இது இப்படி பின்தங்கி இருக்குங்கிறது எனக்கு சந்தேகம் எழும்புது. இல்லை நீங்கள் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள்ட்ட இப்போ கோரிக்கை வச்சிருக்கோம், அவர் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா கூட்டணி கட்சி உடைய எம்பி அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு, சரி அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாரா, அவர் எது மாதிரியான விஷயம் அவரை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, கூட்டணியோட இருக்கிறதுங்கிறது வேற மக்கள் காண்டி குரல் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் வந்தாலும் தப்பு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையில் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் தான் அவர்கிட்ட வந்து இந்த மனை கொடுத்து அங்கே அழுத்தம் கொடுப்பார் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இது மாதிரி உங்கள் மேலே வந்து இது மாதிரி எங்களை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க துன்புறுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அவர்கிட்ட அதை எடுத்து சொன்னீங்களா? அவருக்கு அதுக்கு சொல்லியிருக்கேன், மனுவாகவும் கொடுத்துருக்கேன், பேசுகிறேன் இருக்காரு, மனுவாகவும் கொடுத்துருக்கேன், இது வாயு மூலமாகவும் சொல்லியிருக்கேன், அழுத்தம் கொடுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த அரசு வந்து வந்து இது எந்த ரீதியில் போகுதுன்னு என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க, ஆமாம் சிபிசிஐடியுடைய அந்த நடவடிக்கை எப்படி போகுது அவங்க? அப்போ சிபிசிஐடி வந்து அந்த காவல்துறை நடவடிக்கையில் இருந்துச்சு, அதுக்கும் பிற்பாடு தமிழக முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் என் சார்பாக மனு கொடுத்துருந்தேன் ஆதித்யா, அதுக்கும் பிற்பாடு வந்து அவங்க வந்து விசாரணை செஞ்சாங்க, விசாரணை செஞ்சு நாங்கள் துன்புறுத்தினதாக இல்லை, அடித்தோம்னா அடித்தோம்னு எழுதுங்க, துன்புறுத்தினோம்னா துன்புறுத்தணும்னு சொல்லுங்கள். அதனால் எனக்கு ரொம்ப டார்ச்சர்டாக இருக்கணும் சார், நீங்கள் செஞ்சதை தான் நாங்கள் சொல்லி எழுதியிருக்கேன், இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறது, நீங்கள் எழுதிட்டீங்களா நான் அது மாதிரி எழுதி வச்சுருப்பேன், அதனால் ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை மேலே எழுதினேன்னு நான் ஒன்று உங்கள் மேலே எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்துடைப்பு மாதிரி சொன்னார். இதில் ஒரு அச்சத்தில் சரி இப்படின்னு சொன்னால் இருக்க பிள்ளையும் பேரில் எதுவும் எழுதி வச்சுருவாங்களான்ட்டு, சரி அப்படி இல்லைனா இனிமையாவது ஒழுங்கான நடவடிக்கையில் நேர் வழியில் போங்க, என்னென்னாலும் மேலே சந்தேகம் இருக்குன்னு, அதுக்கும் பிற்பாடு தமிழக முதல்வருக்கு கடிதம் கொடுத்ததுக்கும் பிற்பாடு தான் அவங்க யார் மேலே சந்தேகங்கிற கேள்விக்கே வந்தாங்க. சந்தேகம் இருக்குங்கிற கேள்வி இது ஸ்டார்டிங்லேயே கலைவாணி மேடங்கிறது இந்த 11 சிறப்பு படைக்கிட்ட அந்த கலைவாணிங்கிற மேடம் இப்போ வந்து அவங்க அதை மாற்றி எஸ்ஐயா போயிருக்காங்க, பேப்பரில் கூட பார்த்துருக்கேன். அந்த மேடத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன், இங்கே வாங்க மேடம், நீங்கள் வந்து சந்தேகப்படும்படியான ஆள் நாங்கள் சொல்கிறோம் எழுதுங்கும்போது அன்னைக்கே அவங்க மறுத்தாங்க. மறுத்தா முத்தையலை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லாதியே, அவர் நல்லவருங்கிறது ஃபஸ்ட்டு டைம் அந்த இது டிசம்பர் 26 அந்த மலம் கலந்து ஒரு 7வது நாள் வந்து சிறப்பு தனிப்படையை கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க, 11 சிறப்பு காவல் படை போட்டதில் அவங்க வந்து 1 மணிக்கு என்னையும் அந்த தம்பி மையன் கண்ணதாசையும் வச்சு விசாரிக்கும் போது அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவங்க மறுத்துட்டு அதை எழுதலை, இன்னும் மேலே சந்தேகம் இருக்குது, நீங்கள் இந்த கேள்வி அது முன்வைக்க காரணம் என்ன அப்படிங்கிறது காவல்துறைக்கிட்டே கேட்டேன்,
எடுத்தவுடனே சண்முகத்தையும் முத்தாயலையும் நல்லவர் அவன் தான் குற்றவாளிங்கிற சொல்கிறதுக்கான காரணம் என்னிட சொல்லுங்கும்போது அவங்க மறுத்துட்டு மறுநாள் காலையில் தான் எங்கள் பையங்க 6 பேர் மேலே அவங்க விசாரணைங்கிற தொடக்கத்துக்கு டக்குன்னு சமன் கொடுத்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்தே அவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இறுதியாக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட நீங்கள் வந்து சந்தேகப்படக்கூடிய நபர் மேலேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க எடுக்கலன்னா இப்போ மீண்டும் வந்து என்னென்னா சந்தம்படி நபர் கொடுத்துருக்க நபருக்கு மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நாங்கள் வந்து 10 பேர் கொடுத்துருக்கணும், 10 பேரும் சேர்ந்து இல்லை, அதில் 3 பேர் தூண்டுதல் பேரில் தான் அது நடந்திருக்கும். அப்போ 10 பேரில் 2 பேராவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்ல, அந்த இடத்துல கூப்பிட்டு விசாரணை பண்ணுவேன். இது வந்து இந்த முத்தையங்கிறவர்கிட்ட இப்போ நான்லாம் பேட்டி கொடுக்குறேன். ஏங்கன்னா நாங்கள் குற்றம் செய்யலை, அதனால் எந்த இடத்துல வேணாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன் அவர் பேட்டி கொடுக்க மறுக்கிறார் அது எனக்கு ஒரு கேள்வி. முத்தையங்கிறவர் தப்பு செய்யாதவர், அவர் உடனடியாக பேட்டி கொடுக்கலாமே. இன்ன வரைக்கும் அவர் பேட்டி கொடுக்காதே ஓடி மறைய காரணம் என்ன? அது யாருடைய ஆதரவுல அவர் ஒளிகிறாருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை இப்போ இதில் சிதம்பரம் அப்படிங்கிறவருடைய பேர் அடிப்படுது அவர் அவர் கவுன்சிலரு. அவர் வந்து அவர் மாதிரி ஒரு நல்லவர், 18 பட்டிக்கும் மிராஸ் அவர். எங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆதரவு இல்லை, அவங்க அவங்க கருணை காட்டுறது வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கனால அவர் தூண்டுதலில் தான் இது நடந்திருக்குன்னு சொல்ல வர அப்படி இல்லை. அவர் அந்த ஏரியா என்ன 20 மைல் சுற்றுலாவில் எல்லாருக்கும் பொது மனிதர். அவரை குற்ற சம்பத்திற்கு ஏற்றுக்கிறோம். அவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேங்கோயிலுக்கு மட்டும் அவர் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இல்லை? இல்லை இல்லை, அவர் மேலே எக்காரணம் சந்தேகம் இல்லை. அவர் வந்து இந்த வேங்கையலுக்கு ஆண்டி மட்டும் அவர் பொறுப்பானாரோ அல்ல, அந்த 23 சமுதாயத்துக்கும் அந்த 18 கிராமத்துக்குமே முக்கியமான எல்லா ஊர்களுக்கும் நல்லவர். வேணால் விசாரிச்சு பாருங்கள். இந்த வேங்கவேல் தொடர்பாக நீங்கள் வந்து இப்போ திருமாவளவன் எம்பி அவர்கள் வந்து சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஆமாம். அவங்க எந்த மாதிரி உறுதிமொழி அளிச்சிருக்கிறாங்கன்னா வேங்கவேலில் நடந்த சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 60 நாட்களை கடந்து இதுவரைக்கும் சரியான முறையில் விசாரணை இல்லை. ஆமாம். நீங்கள் குற்றச்சாட்டை நீங்கள் சந்தேகம் அளிக்கிற ஆள் மேலேயும் நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கலை, கூப்பிட்டு விசாரிக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறீங்க. இப்போ என்ன கோரிக்கையோட நீங்கள் வந்தீங்க? எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2 மாத காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வேங்கவயில் கிராமத்தில் என்ன நடக்குதுங்கிறது உலக லெவலில் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளி உண்மையான குற்றவாளி இவங்க தான் அப்படிங்கிற நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவங்கள விசாரணை பண்ணலை. அப்போ விசாரணை பண்ணாக்க எங்கள் ஊரில் வந்து 3 சமுதாயம் இருக்குது. அப்போ அந்த 3 சமுதாயத்திலுமே கூப்பிட்டு விசாரிக்கணும். இந்த 2 சமுதாயத்தை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை ஆரம்ப காலத்திலிருந்து, அந்த 2 மாதத்துக்கு முன்னாலிருந்து கூப்பிட்டு விசாரிக்கலை. இதை எங்கே பாதிக்கப்பட்டவர்களே கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநிலை ஓவர் பாதிக்குது. செய்யக்கூடாத குற்றத்துக்கு நீங்கள் தான் செஞ்சது அப்படின்னு சும்மா ஒரு பையன் இப்போ போனால், நம்ம அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நம்ம தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போனால் அவனை விசாரிங்கிறது, அவனை விசாரிக்கிறது சம்மனே கொடுக்குறது இல்லை. அவனை கூப்பிட்டு விசாரிங்க என்ன என்னென்னு நாயா போயிட்டு போயிட்டு வந்து விரட்டி விடுறது துரத்தி விடுறது இந்த மாதிரியா? குற்றவாளி யார் நல்லா தெரியுது குற்றவாளி யாருங்கிறது. ஏன் அப்போ அதை வந்து அவங்கள கூப்பிட்டு, இப்போ இந்த பசங்களை கூப்பிட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இரவு 11 மணிக்கு. ஆனால் நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிசிஐடிலையும் சொல்கிறாங்க, போலீஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களையும் தான் கூட்டியாந்து விசாரிக்கிறோம். ஆனால் அவங்கள கூட்டியாந்து விசாரிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் போகிறோமா இல்லையா? எங்களுக்கு தெரியலை. அவர்கிட்ட எல்லா பழமும் இருக்கு, எங்கள்கிட்ட ஒரு பழமும் இல்லை. கட்சி ஆதரவும் அவர் ஏடிஎம்கே தான் இருக்காரு. ஆனா டிஎம்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத சொல்ல முடியும். அப்படிதான் உண்டு. அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும், குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு 9-10 பேர் சேர்ந்து இதை குழுவாக பேசி முடிச்சு, ஏன்னா அந்த ஓஹெச்டி சண்முகம் இருக்காப்லையே, அதனால் வந்த விளைவு தான், எங்களுக்கு தண்ணி பிரச்சனையில் வந்த விளைவு தான். இவங்க வந்து அவங்கள்ட்ட பணங்க என்னோட சப்போர்ட்டை போகிறானே, இவனை வீழ்த்தணும். எப்படி வீழ்த்தணும்? நேரடியாக எங்களை அடிக்க முடியாது, அடித்தா பிரச்சனை வரும். இதை என்ன பண்ணலாம்? ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு செயலை, இந்த செயலை யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த செயலை இதை பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், மொத்தமாக ஒரே நாள் செஞ்சதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக செஞ்சுருக்காங்க. 10 ஒரு வாரங்கள் தொடர்ந்து அப்படியே மலத்தை அள்ளி அள்ளி
மனித பிய அள்ளி அள்ளி போட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஒரு சதி திட்டம். அப்போ வந்து நாங்கள் இப்போ வர சொல்லும் போது அந்த தலைவர் என்ன பண்ணணும், பத்மாவோட வீட்டுக்கார தான் கணவர் தான் முத்தையா, என்ன பண்ணணும் அவரை தண்ணியை லாக் பண்ணணும்ல, தண்ணியை லாக் பண்ணி அதை வந்து என்னங்கிற பிரச்சனையை தீர்க்கணுமா இல்லையா, ஏன் வந்தவனே தண்ணியை ட்ரைனேஜ் பண்ணுறாரு, நாங்கள் ட்ரைனேஜ் பண்ணாதேன்னு சொல்கிறேன், இவர் ட்ரைனேஜ் பண்ணுறாரு, அப்போ யார் குற்றவாளின்னு அவங்களுக்கே தெரியுது. ஒரு தலைவராகப்பட்டவர் தண்ணியை ட்ரைனேஜ் பண்ணக்கூடாது, அதை அடைச்சி தான் வச்சுருக்கணும், அதை அடைச்சி வச்சு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கணும், விசாரிக்கணும், யார் செஞ்சது அப்படிங்கிற கோணத்தில் தானே போகணும். இவர் அந்த கோணத்துக்கே போல வந்தவுடனே வந்தார், கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் அவருக்கு வேண்டிய பட்டாளெல்லாம் கூப்பிட்டு சுத்தம் பண்ணி கழுவுனார், அப்படியே திறந்து விட்றாரு, வால்வை திறந்து விட்டோன்னா அப்படியே மழை கொட்டுது, கட்டி கட்டியாக கொட்டுது. இதை வந்து எங்களே குற்றச்சாட்டு பண்ணால் அப்போ நாங்களே அந்த மலத்தை அள்ளி போட்டு அந்த தண்ணியை குடிக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? இதில் என்ன சொல்லுதான் சிபிசிஐடி, இவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் பழங்காலத்துக்கு முன்னாடி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை பறிச்சுட்டாங்க, எங்களுடைய நிலத்தை, இந்த நிலத்தை வாங்குறதுக்காண்டி இந்த செயலை செய்யணும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறான செயல் இல்லை, இது ஒரு அரசு ஊழியர்களை இதை செய்யலாமா, நியாயமான கோரிக்கைகளை வைக்கணும், தப்பு செஞ்சோன்னா தண்டிக்கணும், அதான் உண்மை. இந்த மாதிரி நடந்திருந்தா நாங்கள் இதை முன்னாடியே செஞ்சுட்டு இந்த நிலத்தையும் வாங்கியிருப்போம், இந்த கோயிலுக்குள்ளேயும் போயிருப்போமே, எங்களுக்கு இதுக்கு பொருட்டு கிடையாது, நாங்கள் உழைச்சி வாழணுங்கிற வைராக்கியத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வேங்கவேல் அரிஜின பறையர்கள் யார்ட்டையும் போய் அடிமைப்பட்டு நிற்கிறவங்க நாங்கள் கிடையாது. அவர் கூட்டணியில இருக்காரு இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் நான் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. நீங்க பேசுறீங்க பேச்ச எந்த ஒரு மேடையிலுமே தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுவதும் வெளிநாட்டுக்கும் போகிறாரு, வெறி மாநிலத்துக்கும் போகிறாரு, அங்கேயும் சாதியற்ற கட்சி இது வந்து எல்லா இது வந்து பொது கட்சி தான், பறையர்கள் கட்சிங்கிறத யார் அதை சொல்கிறாங்க. அப்போ எப்படின்னா பறையங்க வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு திருமாவளவனோட போகிறேன், அது தவறான செயல், எல்லா சமுதாயமும் இந்த விசிகாவில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும், இருக்காங்களா இல்லையா, எல்லா சமுதாயமும் இருக்குது, அது எப்படி சொல்கிறது பறையங்கட்சின்னு எப்படி சொல்லலாம். அவர் அந்த குற்றவாளியை மறுதிரும்பியும் கூட்டணி கட்சியில் இருக்காங்க போது முதல்வருக்கு அழுத்தத்தை கொடுப்பாரு, குற்றவாளியை பிடிச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவரை நாடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இவர் அழுத்தத்தை கொடுப்பாரு, இந்த அரசு உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அப்படி குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காருனா எங்கள் மேலே மறுதிருப்பி குற்றத்தை சுமத்தினால் அது வந்து அத்திப்பட்டி மாதிரி தான் மாறும், எப்படின்னா அத்திப்பட்டியே அழிஞ்சு போச்சு, அது மாதிரி எங்களை இது வந்து ஒரு மருந்தை போட்டிருந்தா இந்த வேங்கவேல் பறவை மக்கள் இந்நேரம் எல்லாருமே அழிஞ்சிருப்பாங்க. இது மலத்தள்ளி போட்டு எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த வேங்கவேல் அர்ஜுன மக்களை யாரும் மறுபடியும் உயிரோடு பார்க்க முடியும், எங்களை மன அழுத்தம் வேற, எங்களுக்கு கேவலமாக இருக்குது, எங்களை சொந்த வந்தாலாம் பொண்ணு இவன் எல்லாமே பீத்தண்ணியை குடித்தவன் வென்ட்டே எப்படா பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட வந்து எல்லாமே படித்த இளைஞர்கள் தான் இருக்காங்க, யாரும் சும்மா பள்ளியோடம் போகாமல் பள்ளியோடத்து நிழல் உண்டாமல் இல்லை, எங்கள் இதில் எல்லாருமே வீட்டுகளை எங்கள் பிள்ளைங்களை வசதி வாய்ப்பு இல்லாட்டியும் கூலி வேலைகள் பார்த்து எல்லாருமே எம்எஸ்சி பிஎட்டு எம்ஏ எம்பிடு பிஇ பிஎஸ்சி இந்த மாதிரி டிப்ளமா இந்த மாதிரி நிறையா பேரை படித்து வச்சு நல்ல ஒரு நிலைக்கு போகணுங்கிற வாழ்வாதாரத்தை உயர்த்தி அமைக்கணும், மக்களுக்கு நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் நாங்கள் முன்னின்று எங்கள் பிள்ளைகளை படித்து வச்சுருக்கோம். குற்றவாளியை மறுதிருப்பியும் சொல்கிறேன், உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும், உண்மையான குற்றவாளியை நாங்கள் சொல்லியிருக்கோம், அது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம், பப்ளிக்காகவும் நாங்கள் சொல்லிட்டோம், குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது அந்த ஐயா திருமாவளவா ஐயாவும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயா ஸ்டாலின் ஐயாவும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி சட்டத்தின் முறைப்படி குற்றவாளியை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். நன்றிங்க.